ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2021 தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் தற்போது ஆன்லைன் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள புதிய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இப்படி இந்த இரண்டு கட்சிகளும் பீதியில் ஆழ்வதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் கட்சி துவங்கினா அதற்கு மக்களிடம் ஆதரவு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டதுக்கு 63% பேர் தற்போது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் அந்த கட்சி யாருடைய தலைமையில் இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னா, IAS அதிகாரியான சகாயம். டெல்லிக்கு ஒரு கெஜ்ரிவாலை போல தமிழகத்துக்கு சகாயம் வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆதரிச்சிருக்காங்க. தேர்தல் காலம் வந்துவிட்டாலே போதும், முதல்வர் வேட்பாளருக்கு தானாக அடிபடும் பெயர் பார்த்தீங்கன்னா சகாயம். டெல்லியில் ஆண்டாண்டு காலமாக பாஜக மற்றும் காங்கிரஸ் என இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த போது தன்னுடைய நேர்மையான அரசியல் களம் மூலமா அவங்களை அடித்து விரட்டி தற்போது தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருப்பதுதான் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான கெஜ்ரிவால். இந்த கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியின் முதல்வராக முதல் முறையாக பதவியேற்ற போதே தமிழகத்தின் சகாயம் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழகத்தில் திமுக அதிமுக கட்சிகளை விரட்ட ஒரு மாற்று அரசியல் கட்சி வராதா அப்படின்னு மக்களிடம் ஏக்கம் அதிகரிச்சிருப்பதே இந்த சர்வேவோட முடிவு மிகவும் தெளிவாக காட்டுது அப்படின்னே சொல்லலாம். 2014 முதலே சகாயம் அரசியலுக்கு வேண்டும், அவர் முதல்வரானால் நல்லா இருக்குமே என்ற பேச்சு எல்லாம் தமிழகத்தில் அடிபட்டது. ஆனால் அவங்க அரசியலுக்கு வருவாங்களா, அது சாத்தியமா அப்படிங்கிறது தெரியவில்லை. அப்படி வந்தால் திமுக அதிமுக கட்சிகளின் அரசியலுக்கு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களோட இயக்கமாகவும் இருக்கு. பரம்பரை அரசியல், வாரிசு அரசியல், நன்கொடை, இலவசம் என்ற பெயரில் கருப்பு பணம், பணம் வந்தால் மட்டுமே வேட்பாளர் பதவி, ஓட்டுக்கு பணம், இப்படி புளித்து போன தமிழக அரசியல் களத்தை மாற்றுவதற்கு சகாயம் அவர்கள் வருவாங்களா அப்படின்னு தற்போது மக்கள் மிகவும் ஏக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது சகாயம் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் சகாயம் என்றாலே சில அரசியல்வாதிகளும் சில அதிகாரிகளும் நடுங்கி போய்விடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நேர்மையாக இருந்தால் மட்டும் போதுமா, சமூக நீதி தொடர்பாக சகாயத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னு சில பேர் கூட கேள்விகளை முன்வைக்கிறாங்க. சகாயத்திற்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருப்பதற்கான காரணம், வாக்குக்காக மக்களிடம் செல்லாமல் மக்களுக்காகவே அவங்க மக்களிடம் நெருங்கி சென்றாங்க. கெஜ்ரிவாலை போல சகாயம் அவர்களும் தற்போது தமிழக அரசில் ஈடுபட்டா நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா அப்படின்னு ஆன்லைன் செய்தி நிறுவனம் ஒண்ணு நடத்திய கருத்து கணிப்பில் பாத்தீங்கன்னா, ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு 63.04% பேர் தற்போது மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று 9.7% பேர் தெரிவிச்சிருக்காங்க. சகாயம் கமல் இணைய வேண்டும் என்பதற்கு 3.52% பேர் தெரிவிச்சிருக்காங்க. சகாயம் விஜய் இவங்க இரண்டு பேரும் இணைய வேண்டும் அப்படின்னு 1.89% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சகாயம் ரஜினி விஜய் இவங்க மூன்று பேரும் இணைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு 3.77% பேரும், தமிழகத்தில் சகாயத்துக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு 16% பேரும் வாக்கு தெரிவிச்சிருக்காங்க. எடுத்த எடுப்பிலேயே சகாயத்திற்கு தற்போது 63% பேர் வாக்கு அளிச்சிருப்பது தமிழக மக்கள் நேர்மையான அரசியலுக்கு எந்த அளவுக்கு இயங்கி கிடக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டுது. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.